வணக்கம். சக்தியின் அடுத்த பிரம்மாண்ட படைப்பான சமராபுரி உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு கூடிய சீக்கிரமே வர்றதுக்கு தயாராக இருக்கு. சமராபுரி குழுவினுடைய ஒரு முக்கியமான கேரக்டர் ஒருத்தங்க என்னோட இணைந்திருக்காங்க. வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் கிறிஸ்டினா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இப்போ நீங்க சமராபுரியில வந்துட்டு ஒரு கேரக்டர் செய்திருக்கீங்க. அந்த கேரக்டர் வந்து நாங்க கேள்விப்பட்ட வரைக்குமே ஒரு கெத்தான கேரக்டர்னு சொல்லி கேள்விப்பட்டோம். என்னம்மா கெத்தான கேரக்டர்னு சிரிக்கிறீங்க? சரி, ஓகே, அந்த கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லலாமே. சமராபுரியில வந்து என்னோட கேரக்டர் வந்து போலீஸ். ஆஹா. ஸோ இது வந்து இந்த கேரக்டரை பத்தி எனக்கு சொல்லும் போது என்னடா நம்மள போயிட்டு போலீஸ் கேரக்டருக்கு சூஸ் பண்ணிருக்காங்க, சிறப்பு போலீஸா மாறிடுவோம் அப்படின்னா எனக்கு, நான் அப்படி பண்ணுனதே இல்லை இது வரைக்குமே. பட் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மைக்கும் ரொம்ப கெத்தான ஒரு கேரக்டர். யுத்தம் நிகழ்வதற்கு நிலம் கடல் ஆகாயம் தேவையில்லை. மனப்போராட்டம் தான் தனியொரு மனிதனின் மிகப்பெரிய யுத்த களம். சமராபுரி. சமராபுரி. சரி, உங்களுடைய பேர் அரவிந்த். உங்களுக்கும் அரவிந்துக்கும் இடையில வந்துட்டு அந்த கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவல்ல இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டோம். டைரக்டர் எதிர்பார்த்ததை விட அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா வந்துச்சாமே. அப்படியா? அப்படின்னு சொல்லலாம், அப்படியும் சொல்லாமலும் இருக்கலாம். சரி, இல்ல உண்மைக்குமே எனக்கும் அரவிந்துக்கும் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி, நான் வந்து இது ஸ்டோரியில சொல்லுங்க இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப வேற லெவல்ல இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பேர் வந்து நான் வந்து இதுக்கு முதல்ல வந்து செஞ்ச எந்த ப்ராஜெக்ட்லயுமே பார்க்கல. அப்படியா? ஏன்னா அவன் அந்த கேரக்டருக்குள்ளேயே இறங்கிட்டான். உண்மைக்குமே ஸ்டோரியில வந்து ரெண்டு பேருமே உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான லவர்ஸ் மாதிரியே பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்துட்டு அந்த சீரியஸ் கேரக்டருக்குள்ளே வரலாம். அதாவது வந்து அந்த போலீஸ் கேரக்டர், அது வந்து ரொம்பவே வெயிட்டான ஒரு கேரக்டராக இருந்துச்சு இல்லையா? டைரக்டர் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் அவுட்புட் கொடுத்துருந்தீங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும்? உண்மையே சொல்கிறேன்னா, நான் அந்த பண்ண கேரக்டர் இதுக்கு முதல்ல எந்த ஒரு ப்ரொஜெக்ட்லேயுமே நான் பண்ணதில்லை. சார் வந்து எனக்கு இந்த ஸ்டோரி சொல்லும் போதும், நீங்கள் போலீஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லும் போதும் எனக்கு வந்து சிரிப்பு வந்துட்டு. இப்போவே நான் கேட்கும் போதே சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. சிரிப்பு போலீஸாக மாறிடுவோமோ அப்படின்னு. பட் நான் சார்ட்ட சொன்னேன், எனக்கு தெரியாத விஷயங்க நீங்கள் சொல்லித்தாங்க, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி சார் எனக்கு ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும், நடக்கிற விதம் ஒன்னொன்னா அவர் வந்து எனக்கு வந்து அப்படியே எனக்கு சொல்லி தந்தாரு. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இந்த ப்ராஜெக்ட் மூலமா. எல்லாத்தையும் விட கர்மா பயங்கரமானது. அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில ஆர்வ கோளாறுகள் தான் நம்மளோட மூலதனம். சரி, உங்களுக்கும் உங்க பேருக்கும் வந்துட்டு ஒரு சாங் கூட இருக்காமே இந்த படத்துல. சாங்ல இருக்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் எங்களுக்கு. சாங்ல இருக்க என்னென்ன சீன்ஸ் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சாங்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. எல்லாருமே இப்படியே சஸ்பென்ஸாவே சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக தான் இருக்கு. சரி, நாங்கள் ஒன் ஸ்க்ரீன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதை என்ன மாதிரி இருக்க போதுன்னு. சரி, இப்போ சமராபுரி கூடிய சீக்கிரமே திரைக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கு. மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்கிற விடயம் என்னவா இருக்கும்? முதல்லயே இந்த ப்ரொஜெக்டுக்கு வந்து என்ன செலக்ட் பண்ணதுக்கு அபர்ணா சாருக்கும் பாலா சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சக்தி டிவிக்கும் தேங்க் பண்ணுறேன். ஸோ மக்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா, கண்டிப்பாக இந்த டெலிசீரியஸை பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், விஷுவல் வைஸாக இருக்கட்டும், இதில் இருக்க கேரக்டராக இருக்கட்டும், எல்லாமே
மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு நாங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணி இருக்கோம் எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்க, மிஸ் பண்ணிக்காதீங்க. சரி, கூடிய சீக்கிரமே உங்களுடைய இல்லத்திரைகளுக்கு வந்து சமராபுரி வந்து வெற்றி நடை போடுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஆவலாக இருப்பீங்கன்னு சொல்லி காத்திருக்கோம். அதுக்கிடையில் சமராபுரியினுடைய டீமில் இருக்கிற நிறைய பேர் என்னோட வந்து பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த பயணம் தொடரும்.